வணக்கம் நண்பர்களே, ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். இந்த தொடர்கதையில் போன பகுதியோட தொடர்ச்சியாக இந்த பகுதி வருது. ஒவ்வொரு பகுதி முடிவிலையும் முந்தைய பகுதி மற்றும் அடுத்த பகுதியோட லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணி தொடர்ந்து கேளுங்க. மறக்காமல் உங்கள் கருத்துக்களை பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்கள். கதையை கேட்கலாம் வாங்க. மந்திரவாதி முதலமைச்சரோட மாளிகையிலேருந்து வெளியே வரும்போது ராத்திரி மணி 12 தாண்டிடுச்சு. அவன் யாருக்கும் தெரியாமல் அந்த நகரத்தோட எல்லைக்கு வந்தான். வினோதனும் அவனை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்தான். ஏன்னா இனிமே முதலமைச்சரோட மாளிகையில் இருந்து உளவு பார்க்குறதுக்கு ஒரு வேலையும் இல்லை. அடுத்தாப்பில் இந்த மந்திரவாதி என்ன செய்ய போகிறான் அப்படிங்கிறது தான் நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த சதி திட்டத்தில் மந்திரவாதியோட பங்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த சந்திரகாந்த கல் இருக்கிற மாலையை வந்து ரத்தனகலாட்டேந்து திருடி மந்திரவாதிகிட்ட கொடுக்கறதோட முதலமைச்சரோட வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா அந்த வைரக்கல்லை வச்சுக்கிட்டு இவன் வந்து என்ன மாதிரியான பூஜை பண்ண போகிறான், இதுக்கு யார் உதவி பண்ண போகிறாங்க இப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வினோதன் முடிவு பண்ணான். அவனுக்கு மனசில் ரொம்ப கவலையாக இருந்துச்சு. இந்த மந்திரவாதி வந்து ரொம்ப கெட்டவனாக இருக்கான். இதை மாதிரி ஒருத்தன் அந்த சந்திரகாந்த கல்லை வச்சு பூஜை பண்ணி இந்த அகில உலகத்துக்கும் சக்கரவர்த்தி ஆகிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறமா மக்களெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துவான். அதனால் இந்த சதியை வந்து கண்டிப்பாக முறியடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி வினோதன் வந்து அவனோட மனசில் நினச்சிக்கிட்டான். நினச்சிக்கிட்டு இந்த மந்திரவாதி எங்கே போகிறான் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக அந்த மந்திரவாதிக்கு தெரியாமல் மந்திரவாதியை பின்தொடர்ந்து அவன் பின்னாடியே போயிட்டு இருந்தான். நகரை எல்லாம் தாண்டினதுக்கு அப்புறமா காட்டுப்பகுதி ஆரம்பிச்சுது. அந்த காட்டுக்குள்ளே கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா அந்த மந்திரவாதி ஒரு புதர் பக்கம் நின்றுக்கிட்டு சுக்ரா சுக்ரா அப்படின்னு சொல்லி மூணு தடவை கையை தட்டினான். உடனே எங்கேருந்தோ ஒரு பெரிய கரடி அங்கே வந்து நின்றுச்சு. இந்த மந்திரவாதி அந்த கரடியோட முதுகில் ஏறி உக்காந்துக்கிட்டான். உக்காந்துக்கிட்டு சீக்கிரமாக ஆத்தங்கிற பக்கம் போ, ரொம்ப நேரம் இல்லை அப்படின்னு சொன்னான். உடனே அந்த கரடி வந்து பயங்கர வேகத்தில் ஓட ஆரம்பிச்சிச்சு. வினோதன் நினச்சிக்கிட்டான், இதை மாதிரி பயங்கர வேகத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது குதிரையை உபயோகித்தா அதோட காலடி தட ஓசை எல்லாருக்கும் கேட்குங்கிறதுனால இந்த மந்திரவாதி கரடியை உபயோகிக்கிறான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா கரடியோட கால்லாம் மெத்து மெத்துன்னு இருக்கும், குதிரையோட கால் மாதிரி குழம்பு இருக்காது. கரடி பயங்கர வேகத்தில் ஓடும்போது வினோதனும் அது பின்னாடியே தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்தான். ஒரு மணி நேரம் ஓடினதுக்கு அப்புறமா கரடி ஒரு ஆத்தங்கரைக்கிட்ட வந்துச்சு. வந்த உடனே மந்திரவாதி வந்து கரடியோட முதுகுலேருந்து குதிச்சு கீழே இறங்கினான். இறங்கிட்டு, நீ இந்த ஆலமரத்துக்கு அடியிலேயே எங்கேயா ஒளிஞ்சிக்கிட்டு, நான் திரும்ப விடியறதுக்குள்ளே இங்கே வந்துடுவேன், வந்து நான் கூப்பிட்டேன்னா உடனே நீ வா, அது வரைக்கும் நீ போய் ஆலமரத்துக்கு அடியில் ஒளிஞ்சிக்கிட்டு அப்படின்னு சொன்னான். கரடியும் தலையாட்டிட்டு அந்த ஆலமரத்துக்கு அடியில் போய் எங்கேயோ ஒளிஞ்சிருச்சு. அடுத்து அந்த மந்திரவாதி எங்கே போக போகிறான், யாரை சந்திக்க போகிறான், என்ன மாதிரியான பூஜை பண்ண போகிறான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல வினோதன் ரொம்ப ஆர்வமாக இருந்தான். அந்த பூஜையை பற்றின முழு விவரமும் தெரிஞ்சாதான் அந்த சதியை முறியடிக்கிறதுக்கான ஏதாவது ஒரு திட்டத்தை வகுக்க முடியும் அப்படின்னு சொல்லி வினோதன் யோசித்தான். அதுக்குள்ள அந்த மந்திரவாதி அந்த ஆத்தங்கரை பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு காரியா காரியான்னு கத்தி மூணு தடவை கையை தட்டினான். உடனே அந்த ஆத்தங்கரைக்கு அடியிலேருந்து ஒரு பெரிய முதல்ல அந்த ஆற்று நீரை கிழிச்சுக்கிட்டு கரைக்கு வந்துச்சு. உடனே மந்திரவாதி கொஞ்சம் கூட யோசிக்கலை, அந்த முதலையோட முதுகில் ஏறி உக்காந்துக்கிட்டான். உடனே வினோதனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. இந்த மந்திரவாதியால் எப்படி வந்து கரடி முதலை இதுங்களெல்லாம் வந்து வாகனமாக பயன்படுத்த முடியுது அப்படின்னு சொல்லி அவன் வந்து கொஞ்சம் ஆச்சரியப்பட்டான். அதுக்குள்ளே அந்த முதலை மந்திரவாதியை சுமந்துக்கிட்டு மேற்கு பக்கமாக அந்த ஆற்றுல பயணம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. வினோதனும் கரையோரமாக அந்த முதலையை தொடர்ந்து போய்கிட்டு இருந்தான். இப்படி ஒரு மணி நேரம் போனதுக்கு அப்புறமா அந்த ஆறு ரெண்டாக பிரிஞ்சிச்சு. பிரிஞ்சு ஒரு ஆறு வந்து ஆறு மாதிரி போச்சு, இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு பள்ளத்துக்குள்ள ஒரு குகை மாதிரி இருக்குது, அதுக்குள்ள அந்த ஆறு போக ஆரம்பிச்சிச்சு. இப்போ முதல்ல வந்து அந்த குகை இருக்கிற பக்கம் திரும்பி அந்த பாறைகளுக்கு நடுவில் இருக்கிற ஆற்றுல ரொம்ப நீஞ்சி அப்படியே போக ஆரம்பிச்சிச்சு. இப்போது வினோதனால் கரையில் ஓட முடியல. உடனே அவன் என்ன பண்ணான், அந்த ஆற்று தண்ணியில் குதித்து அந்த முதலைக்கு பின்னாடியே நீஞ்சிக்கிட்டு போக ஆரம்பித்தான். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு குகை மாதிரி இருக்கிற ஒரு இடத்தோட வாசல்கிட்ட வந்த உடனே முதல்ல நின்றுச்சு. உடனே
அந்த முதலையோட முதுகுலேருந்து அந்த மந்திரவாதி பக்கத்தில் இருக்கிற ஒரு பாறையில் குதித்து நின்றுக்கிட்டான். வினோதன் என்ன பண்ணால், அவனும் அந்த பாறையில் ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டான். இந்த குகைக்குள்ளே இருக்கிற யாரையோ பார்க்கறதுக்கு தான் இந்த மந்திரவாதி வந்திருக்கிறான் அப்படிங்கிறது வினோதனுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த சமயத்தில் குகைக்குள்ளேருந்து யார் அது அப்படின்னு சொல்லி பயங்கர கர்ண கொடூரமாக ஒரு குரல் ஒழிச்சிச்சு. அந்த குரலை வச்சு பார்க்கும்போது அந்த குரல் வந்து ஒரு பெண்ணோட குரல் அப்படிங்கிறது வினோதனுக்கு தெரிஞ்சிருச்சு. ரொம்ப வயசான பெண்ணாக இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு வினோதன் நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே இந்த மந்திரவாதி வந்து, நான் தான் வீர விகடன் வந்திருக்கிறேன், உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டான். உடனே உள்ளே இருக்கிற குரல், சரி நீ வந்திருக்கிற, உன் பின்னாடி இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டுச்சு. உடனே வினோதனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. நம்ம வந்து யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் உள்ளே இருக்கிற குரல் வந்து வெளியே ரெண்டு பேர் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு உடனே என்ன பண்ணான், அந்த இடத்துலேருந்து மறைஞ்சு போயிட்டான். அவன் மறைஞ்சு போன உடனே இந்த மந்திரவாதி சுற்றி சுற்றி பார்த்தான். பார்த்துட்டு, நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம், நான் ஒரு முதல்ல ரெண்டு பேரும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் போட்டான். உடனே உள்ளேந்து, இல்லையே ரெண்டு பேர் நிற்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சே அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த குரல் கேட்டுச்சு. இப்போ மந்திரவாதி, இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குரல் வந்து, சரி சரி என் கண்ணு தான் சரியில்லை போல இருக்குது, உள்ளே வா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. உடனே மந்திரவாதி மெதுவாக அந்த குகைக்குள்ளே போக ஆரம்பித்தான். இப்போ வினோதனும் மெதுவாக அந்த குகைக்குள்ளே வந்து அவங்க ரெண்டு பேரும் என்ன பேச போகிறாங்க, குகைக்குள்ளே யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுல ரொம்ப ஆர்வமாக குகைக்குள்ளே போனான். அந்த குகை கொஞ்சம் தூரத்துக்கு உள்ளே போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஒரு சமதளம் வந்துருச்சு. அந்த சமதளத்தில் ரொம்ப வயசான கிழவி ஒருத்தி உக்காந்துக்கிட்டு இருந்தா, காலை நீட்டி உக்காந்துட்டு இருந்தா. அவளால் ரொம்ப எழுந்திருக்கெல்லாம் முடியல. வினோதன் அவளை பார்க்கும்போது அவளுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 300 வயசு இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அவளோட முகமெல்லாம் அப்படியே சுருங்கி போய் வத்தி போய் அப்படியே கண் ரெண்டு மட்டும் நெருப்பு துண்டு மாதிரி இருந்துச்சு. கையில் இருக்கிற நகமெல்லாம் பார்த்தா ரொம்ப வருஷமாக வெட்டாமல் இருந்து அந்த நகமெல்லாம் ஒரு 5-6 அடி நீளத்துக்கு வளர்ந்து கையில் அப்படியே சுருட்டிக்கிட்டு இருந்துச்சு. அந்த கிழவியை பார்க்குறதுக்கே அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. அந்த குகைக்கு நடுவில் ஒரு இடத்துல ஒரு பெரிய மண்டை ஓட வச்சு அந்த மண்டை ஓட்டுக்கு மேலே ஒரு விளக்கு ஏற்றிருந்தாங்க. அந்த விளக்கு மஞ்சள் கலரில் எரிஞ்சு அந்த குகையில் இருக்கிற சமதளம் முழுக்க நல்ல வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த மந்திரவாதி நேராக போய் அந்த கிழவியை வணங்கிட்டு அந்த கிழவிக்கு எதிராப்பில் உக்காந்துக்கிட்டான். உக்காந்த உடனே அந்த கிழவி கேட்டால், என்ன வீரவிகடா, நான் சொன்னபடி எல்லாம் நடக்குதா அப்படின்னு கேட்டா. உடனே இவனும், ஆமாம் தாயே, நீங்கள் சொன்ன மாதிரியே நடக்குது. நான் வந்து இப்போ அந்த நவரத்ன மாலையை நவபுரி நாட்டிலேருந்து ரத்னபுரி நாட்டுக்கு அந்த இளவரசியோட கழுத்தில் போட்டு அனுப்பி விட்டுருக்கேன். இப்போ இந்த மாலை வந்து ரத்னபுரி நாட்டில் இருக்குது. எப்படியும் முதலமைச்சர் வந்து அந்த மாலையை வந்து எடுத்து அந்த சந்திரகாந்த கல்ல எங்கிட்ட கொடுத்துருவார். நாம் வந்து பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரவாதி சொன்னான். அதை கேட்ட உடனே அந்த கிழவி படுபயங்கரமாக சிரித்தாங்க. அந்த குரல் அந்த குகை முழுக்க எதிரொலிச்சிச்சு. கேட்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. சிரிச்சுட்டு அந்த கிழவி சொன்னாங்க, இந்த சல்லினி தேவியோட கனவு வந்து நிறைவேறத்துக்கான நாள் நெருங்கிருச்சு. அந்த சந்திரகாந்த கல் நம்ம கையில் கிடச்ச உடனே அடுத்த அமாவாசையிலேயே நம்ம யாகத்தை தொடங்கிடணும். 18 நாள் யாகம் முடிகிற சமயத்தில் நீ இந்த அகில உலகத்துக்குமே சக்கரவர்த்தியாக இருப்ப அப்படின்னு சொல்லி அந்த கிழவி சொன்னாங்க. சொல்லிட்டு, நினச்சிருந்தா நானே வந்து இந்த அகில உலகத்துக்கும் சக்கரவர்த்தினியாக ஆயிருக்க முடியும், ஆனால் நான் அப்படி ஆகாமல் உன்னை ஏன் சக்கரவர்த்தி ஆக்கிறேன்னு தெரியுமா உனக்கு? ஏன்னா எனக்கு பணத்தில் பதவியில் இதிலெல்லாம் வந்து எனக்கு ஆசை இல்லை, ஆனால் எனக்கு உயிர் வாழணும்னு ஆசை இருக்குது. என்னோடய உயிர் வாழற ஆசைக்கு என்னோடய உடல்நிலை மட்டும்தான் எனக்கு ஒரு பெரிய சோதனையாக இருக்குது. ரொம்ப வயசாகிட்டதுனால என்னால் எழுந்திருக்க முடியல, என்னால் நடமாட முடியல. நான் கற்றுக்கிட்ட மந்திர சக்தியெல்லாம் என்னோடைய அழிஞ்சிடக்கூடாது. அதனால் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன், நான் மறுபடியும் வாழ போகிறேன். எனக்கு வந்து நீ சந்திரகாந்த கல்லை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்தால் போதாது, அந்த ரத்னபுரியோட இளவரசி ரத்னகலாவையும் நீ எப்படியாவது இங்கே கூட்டிகிட்டு வரணும். நான் வந்து அவளோட உயிரை எடுத்துட்டு என்னோடய உயிரை அவளோட உடம்பில் வந்து புகுத்த போகிறேன். அதை மாதிரி புகுத்திட்டா என்னோடய மந்திர சக்தியோடு நான் வந்து ரத்னகலா உருவில் இந்த உலகத்தில் வாழ்வேன். நான் உனக்கு இப்பயும் ஒன்று சொல்கிறேன்,
நான் தான் உன்னை சக்கரவர்த்தி ஆக்குறேன். என்னோட மந்திர சக்தியை வச்சு என்னைக்கு வேணால் உன்னை சக்கரவர்த்தி பதவியிலேருந்து திரும்ப இறக்கிட்டு நான் வந்து சக்கரவர்த்தினி ஆக முடியும். அப்படி இல்லைன்னா வேறு யாரை வேணால் என்னால் உலகத்துக்கே சக்கரவர்த்தி ஆக்க முடியும். இதை மட்டும் நீ மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தமாக சொன்னாங்க. அதை கேட்ட உடனே இந்த மந்திரவாதி வீரவிகடன் ரொம்ப பயந்து போயிட்டான். உடனே அவன் அந்த கிழவிட்ட சொன்னான், நீங்கள் வந்து என்னை சக்கரவர்த்தியை ஆக்கிறதுக்கு பிரதிபலனாக நீங்கள் என்ன கேட்டாலும் நான் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து அந்த இளவரசி ரத்னகலாவை எப்படியாவது நான் இங்கே தூக்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொன்னான். உடனே அதுக்கு அந்த கிழவி சொன்னாங்க, நீ வந்து இளவரசியையும் சந்திரகாந்த கல்லையும் சேர்த்து இங்கே கொண்டு வா. அடுத்த அமாவாசை அன்னைக்கு நாம் வந்து உனக்கு சக்கரவர்த்தி யாகம் ஆரம்பிக்கிற சமயத்திலேயே அந்த பக்கத்தில் நான் வந்து அந்த இளவரசியோட உயிரை எடுத்துட்டு அவளோட உடலில் நான் புகுந்துக்கிற வேலையை ஆரம்பிச்சிருவேன். 18 நாள் முடிகிற சமயத்தில் நீ இந்த அகில உலகத்துக்கும் சக்கரவர்த்தி ஆயிடுவேன். அதுக்குள்ள நானும் வந்து ரத்னகலா உடம்புல புகுந்துட்டுருவேன். எனக்கு மறுபடியும் இளமையோடு வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா இந்த அகில உலகத்துலேயும் என்னை வெல்றதுக்கு யாளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த கிழவி பயங்கரமாக சிரித்தாங்க. அதை கேட்ட உடனே இந்த வீரவிகடன், கண்டிப்பாக எல்லாமே நடக்கும் தாயே, நான் வந்து கூடிய சீக்கிரமே அந்த சந்திரகாந்த கல்லோட ரத்னகலாவையும் இங்கே அழைச்சிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். சொல்லிவிட்டு நான் இப்போ கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்டான். உடனே அந்த கிழவி, சரி நீ கிளம்பு, என்னோடய கனவெல்லாம் நிறைவேறதுக்கான நாள் வந்து கூடிய சீக்கிரம் வந்துடும், அதனால் இன்னுமே தாமதிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த வீரவிகடனை அனுப்பி விட்டாங்க. வீரவிகடனும் அந்த குகையிலேருந்து திரும்ப கிளம்புனான். அப்போது வினோதன் வந்து எப்படி வந்து இந்த சதித்திட்டத்தை நம்ம முறியடித்து இந்த ரத்னபுரி நாட்டையும் நவபுரி நாட்டையும் இளவரசி ரத்னகலாவையும் காப்பாற்றுறது அப்படிங்கிற திட்டத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்குள்ளே இந்த மந்திரவாதி வெளியே வந்துட்டு அங்கே காத்துக்கிட்டு இருந்த முதலையோட முதுகில் ஏறி உக்காந்துக்கிட்டு திரும்ப வானத்தில் பயணம் பண்ண ஆரம்பித்தான். இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். புதிய கதைகள் வரும்போது உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.